எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஐகான்ஸ் ஆஃப் அரேபியாஸில் நம்ம பல பிரபலங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவங்க கொடுக்குற பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு யங் அண்ட் டைனமிக் பர்சனை தான் வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். அவர் ரொம்ப யங் ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் பற்றிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, குயிக் டயர்ஸ் ஆட்டோ கேரோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் அப்துல் காதர் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். எனக்கு வந்து தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பண்டாரவடி கிராமம். ஓகே. ஸோ ஸ்கூலிங் பண்ணது, காலேஜ் எல்லாம் எங்கே பண்ணீங்க? ஸ்கூலிங் பண்ணது வந்து பண்டாரவடி. அதுக்கப்புறம் வளத்தூருங்கிற பக்கத்து கிராமத்தில் நம்ம ஸ்கூலிங் பண்ணது. ஓகே. அப்புறம் காலேஜ் எல்லாம் திருச்சி ஜமால் முருக காலேஜில் பண்ணது. ஓகே. என்ன என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க? எம்ஏ அரபிக் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்ததாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ துபாய் வந்தீங்க? துபாய் வந்து 99 விசிட்டில் வந்தது. ஓகே. என்ன பர்பஸ்க்காக வந்தீங்க? நீங்கள் நாங்கள் படித்த டிகிரியே ஹோல்டர், டிகிரி ஹோல்டர், டிகிரி ஹோல்டர். ஆஸ் யூஸ்வல் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், துபாய் வரணும் அப்படின்றாலே லைஃப் ஏதாவது செட்டில் ஆகணும், ஒரு வேலை வாய்ப்பு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம துபாய் வந்தது. படிப்படியாக நம்ம ஒரு டைப்பிங் சென்டரில் பணி கிடச்சிச்சு. இன்னமும் அந்த டைப்பிங் சென்டரில் தான் நான் இருக்கேன். வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து ஒரு 2-3 இயர்ஸில் அந்த நல்ல வேலையெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? வேலையெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டது. பிறகு அந்த நிறுவனமே வந்து சேலுக்கு வந்தது. ஓகே. ஸோ நமக்கு தான் வேலை தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்மளே அதை எடுத்து நடத்துவோம் நடத்துவோம் அப்படிங்கும்போது. அந்த நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? நான் வந்து என்ன வரைக்கும் ஒரு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வரும்போது ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ் வந்து 2004 பிறகு தான் நான் ஃபேமிலி அழைச்சிட்டு வந்தது. ஓகே. ஸோ 4 இயர்ஸ் பேச்சுலர் லைஃப் தான். நீங்கள் சிங்கிள் ஒரே பையனா இல்லை கூட? நான் வந்து அஞ்சு எங்கள் பெற்றோர்களுக்கு வந்து நான் 5 மகன்கள், நோ சிஸ்டர்ஸ், ஒன்லி பிரதர்ஸ். என்ன பண்ணுறாங்க பிரதர்ஸ் எல்லாம்? பிரதர்ஸ் வந்து 3 பிரதர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஒரு பிரதர்ஸ் வந்து துபாய் மாலில் இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் மேனேஜரும். இன்னும் 2 பிரதர் வந்து எனக்கு பிஸ்னஸில் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த இயர் பிஸ்னஸ் ஓன் 2003 ஓனாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க, டக்குன்னு அதே கம்பெனிக்கு நீங்களே ஓனர் ஆகிட்டீங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? துபாய்க்கு வந்தபோது நம்ம வந்து ஒரு ஒர்க்கராக இருந்தோம். ஆமாம். அப்போ வந்து நம்மளுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸில் என்னென்ன இருக்கும்ன்றது தெரியாது. இப்போ பிஸ்னஸ்ங்கும் போது நம்ம என்னென்ன பண்ணணும், கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம ஏன்னா ஒரு எம்ப்ளாயிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியை விட நம்ம ஓனாக இருக்கும் போது அது 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து நம்ம எப்படி, ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான், இந்த கஸ்டமரும் நமக்கு அடுத்தது கண்டினியூவாக ரெகுலர் கஸ்டமர் ஆகணும், அவங்களுக்கு உள்ள சர்வீஸை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும். வந்து ஒரு கஸ்டமராக நீ என்கிட்ட வரீங்க, எனக்கு வந்து ஒரு 2 விசிட்யூஸாக வேணும்னா நான் விசிட்யூஸாக்கு உள்ள டாக்குமெண்டேஷன் மட்டும் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் இப்போ கஸ்டமர்கிட்ட நான் கேட்பேன், எதுக்காக நீங்கள் வரீங்க? ஓகே, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, இன்னும் காசு கம்மியாக இருக்குது, இதில் போனீங்கன்னா நீங்கள் 30 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போது அவங்க அவங்க தகுந்த வேலையை விட அதை விட ஜாஸ்தியாவே நீங்க தர்றீங்க. ஒரு கஸ்டமர் வந்து நல்ல கேபபிளா நின்னுக்கறாங்க இல்லையா? ஓகே. என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்க? என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? வர கஸ்டமர் அவங்களுக்கு நம்ம ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாலே, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்கிட்ட வரீங்க கஸ்டமரா, உங்களை நான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னாக்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்ட்டு நீங்கள் சொல்ல ஒரு வேர்டு ஓரல், ஆமாம், வெர்பலி நம்ம சொல்லும் போது அதில் வந்து பவர்ஃபுல் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள்
ப்ரௌச்சர் அடிக்கலாம், மார்க்கெட்டிங் பல மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது பண்ணலாம். அதில் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டு அவங்கள்ட்டையும் ஒரு பிஸ்னஸ் கார்டை கொடுத்துட்டு இந்த பிஸ்னஸ் கார்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்க கார்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்துட்டு அதே கம்பெனிக்கு ஓனர் ஆகிட்டேன்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி மற்ற எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணுறீங்க? உங்ககிட்ட மொத்தம் எத்தனை எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க? என் ஓனர் எப்படி இருந்தாங்களோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு, ஒரு பத்து மடங்கு நான் கூட தான் நான் இருக்கேன், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கேன், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ஃபுல் ரெஸ்பான்ஸ் நம்ம பிஸ்னஸ் மாதிரி அவங்களும் எடுத்துக்குவாங்க, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் டீம் ஒர்க்கு ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஸோ இப்போது உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், எப்போ ஒய்ஃப் பற்றி. ஏன்னா வந்து ஒய்ஃப் இருக்கிறனால தான் நம்ம வீட்டில் ஒரு டென்ஷன் எதுவும் கிரியேட் பண்ணாதனால தான் நம்ம ஆஃபீஸில் வந்து நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஒய்ஃப் பிடிக்கும் அவங்க பேர்லாம் சொல்லுங்கள். கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்கும் போது எல்லாருக்கும் உங்களோட ஒய்ஃப் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒய்ஃப் வந்து நம்மளுடைய க்ரோத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். நமக்கு ஆஃபீஸில் என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் நம்ம ஒய்ஃப் மூலிமா அது வீட்டில் அந்த டென்ஷன் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம், இந்த ஊர் மக்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. முன்பு நான் வந்த டயத்தில் இங்கே உள்ள லோக்கல்ஸ் வந்து எல்லாம் ஓன்லி அரபிக் மட்டும்தான் தெரியும். இப்போ அப்படி இல்லை, அவங்களுக்கு அரபி தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது, ஈவன் உருது தெரியுது, தமிழ் மலையாளத்தில் கூட ஒரு நாலு வேர்ட்ஸ் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் பேசுறாங்க. காதர் எப்படி இருக்கு, அவரையும் சௌக்கியமா அப்படிலாம் கேட்பாங்க, ரொம்ப மிங்கலா இருப்பாங்க. நீங்க வந்தப்ப துபாய் எப்படி இருந்துச்சு, இப்ப துபாய் எப்படி இருக்கு? கண்டிப்பா ரொம்ப க்ரோத், ரொம்ப க்ரோத். நீங்க வர்றப்ப அது க்ரோத் க்ரோ ஆயிட்டு இருந்த ஸ்டேஜா, இல்ல நீங்க கம்ப்ளீட்டா வேற துபாய் பாக்குறேன் இப்ப வேற துபாய் பாக்குறேன்னு சொல்லி? இல்ல, க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் நானும் வந்து. சோ நம்மளும் க்ரோயிங் ஆயிட்டோம். க்ரோ பண்ணிட்டீங்க. சோ என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ முதல்ல நான் ஆரம்பிச்சது டைப்பிங் சென்டர். டைப்பிங் சென்டர்லயே ஒன்னொரு பிரான்ச் இருக்கு, கரமால ஒன்னு, சத்வால ஒன்னு. ஓகே. அதுக்கு அப்புறம் அல்குஸ் 4, அல்குஸ் 3. இப்போ நம்ம இருக்குறது அல்குஸ் 4. ஓகே. ஓகே, இது வந்து பிரான்ச்சு, குயிக் டயர்ஸ் ஆட்டோ கேர் பிரான்ச்சு, அது மெயின் ஆஃபீஸ். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய பிஸ்னஸ். அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள். எனக்கு அப்பா அம்மா வந்து நாட்டில் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து ஒரு க்ரோசரி வச்சுருந்தவங்க. என் ஃபாதர் வந்து க்ரோசரி வச்சுருந்தார். அப்போ அந்த நான் க்ரோசரியில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படிக்கிற டயத்தில் எங்கள் ஃபாதருக்கு உதவி செய்யும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எங்கள் ஃபாதர் என்னென்ன பண்ணுறாங்க, எங்கள் ஃபாதர் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, என்ன அப்படின்றக்கே, நீ பணம் நிறைய சம்பாதிக்கலாம், பணம் எப்படி இருந்தாலும் வரும், 1000 வே ஹவு டு மேக் மணி, பட் ஓன்லி ஃபியூ வே ஹவு டு கீப் யுவர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதை வந்து நீ மெயின்டைன் பண்ணாலே போதும், பாதி சக்ஸஸ் ஆயிரும், சக்ஸஸ் மீதி உன் ஹார்ட் வொர்க்லயே ஜெயிச்சிரலாம் அப்படின்றாங்க. சோ நம்ம சொல்ற அந்த என்ன சொல்றது, தமிழ்ல நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதை கரெக்ட்டா காப்பாத்தணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் பிசினஸ்ல அப்படின்னு சொல்ல. வேற ஏதாவது குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கா, அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிருக்கு? அது கண்டினியூஸா ட்ரை பண்றது. ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அப்படியே நம்ம விட்டுடுவோம், சில நேரம் விட்டுரும், என்ன இது பெரிய ப்ராப்ளமா இருக்கு, சரி இதை போய் நம்ம இதுக்கு கண்டினியூ பண்ணிட்டு அப்படி எங்கள் ஃபாதர் விட மாட்டார். அதில் என்ன ஃபெயிலியர் இருக்கு, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அதில் ஃபர்தராக போகணும், அந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் ஃபாதர் ஆல்வேஸ் சொல்லிட்டு இருப்பார். அப்போ அதை நான் இன்ன வரைக்கும் அதை லைஃப்பில் இது பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம சொசைட்டி கிட்ட இருந்து தான் நிறைய விஷயம் கற்றுக்குறோம், நமக்கும் கிடைக்குது. நீங்கள் சோஷியல் காசஸ் சோஷியல் அவேர்னஸ் ஏதாவது எல்லாம் பண்ணுறீங்களா? இப்போ என்னுடைய நண்பர் காலேஜ் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, இப்போ அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும் 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 அப்படின்னும் போது, அப்போ சில ஏழை மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க படிக்க ஃபீஸ் பே பண்ண முடியாது, அந்த மாதிரி விஷயம் நம்ம எடுத்து செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்த கல்லூரியில் லைப்ரரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் நிறையா இருக்காது, எல்லாம் பழைய புக்ஸு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய புக் அதில் ஆட் பண்ணோம், ஆட் பண்ணுறீங்க, அப்டேட்டடான விஷயம், அப்டேட்டடான விஷயங்கள்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறோம், காலேஜில் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எங்கள் கிராமத்தில் கூட ஒரு கல்வி சங்கம் இருக்குது, கல்வி அது லைப்ரரி பேர் வந்து
தமிழ் கல்வி சங்கம், அதில் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் மெம்பராக இருக்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூலில் இப்போ வந்து படிப்புங்கிறது இப்போ மாணவர்கிட்ட இல்லை, எல்லாம் வீடியோ கேம்ஸு இன்டோர் கேம்ஸ்லேயும் அப்படியே முடிகிறோம். நாங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கபடி, கிரிக்கெட் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்மளை வந்து இதாக எனர்ஜெட்டிக்காக இருக்க வைக்கும். அதனால நாங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் எங்கள் நட்பு ரிலேஷனுக்குள்ளே நாங்கள் நிறைய செஞ்சிகிட்ருக்கோம். ஊரில் உங்களுக்கு வீடு அப்பா அம்மா எல்லாரும் வந்து ரிலேஷன்ஸ் கூட இருக்காங்களா? இல்ல, ஆமா, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஜாயின்ட் ஃபேமிலி தான். அந்த வார்த்தை வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணி அப்படி தனித்தனியா கேட்டேன். இல்ல, ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருக்கும். அதுதான் நிறைய, அதுதான் நம்ம கம்யூனிட்டியோட சக்சஸ் சப்போர்ட் வந்து இந்திய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னாக்க ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப வலியுறுத்தும். ஏன்னா நம்ம இந்தியன்ஸோட சக்சஸே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில தான். ஆனால் இன்னைக்கு அது என்னமோ தெரியல, கம்மியாகிட்டே வருதுங்க. காம்படிட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்தப்போ இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லாம் இருந்தப்போ ஒரு கடை தான் இருந்திருக்கும், பட் இப்போ அதுக்கு ஈக்குவலாக 15 கடை அதே ஏரியாலேயே இருக்கும். ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? கஸ்டமர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு கஸ்டமர் வந்து ரெண்டு தரப்பாக பறிக்கலாம். ஒன்று ப்ரைஸ் பேஸ்டு கஸ்டமர், அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் இம்பார்ட்டன்ட் இருக்காது, எனக்கு வந்து ப்ரைஸு கம்மி பண்ணணும். சில கஸ்டமர் அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் நல்லா இருந்தால் போதும், ப்ரைஸை பார்க்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ரெண்டுமே நாங்கள் தக்க வச்சுக்குவோம். ஓகே, எப்படின்னா ஒரு ப்ரைஸுக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு நாங்கள் இன்றைக்குமே அலோவ் பண்ண மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா கஸ்டமர் இன்றைக்கி அவருக்கு ப்ரைஸ் கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் இல்லை, எனக்கு இந்த ப்ரைஸ் தான் வேணும், இப்படி தான் கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம், போஸ்ட் பண்ணுறது இல்லை, நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இருந்தாலும் நாங்கள் மார்க்கெட்டில் இந்த ரேட்டு போயிட்டுருக்கு, பட் ஸ்டில் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம், நாங்கள் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், உங்களுடைய சப்போர்ட்லாம் எங்களுக்கு வேணும், பரவாயில்ல நீங்கள் ப்ரைஸை பார்க்க வேணாம், நான் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சில கஸ்டமர் நான் ஃப்ரீயாக கூட செஞ்சு கொடுத்துருவோம் ஒரு சேலஞ்சாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரியணும், நம்ம ப்ரைஸுக்காக மட்டும் நம்ம கஸ்டமர்கிட்ட ஒர்க் பண்ணலை, அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வரமும் சொல்ல, இவர் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சார், அவர் என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக. நான் மார்க்கெட்டிங் நிறைய மேனேஜர் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதில் வந்ததை காட்டிடும். ஒரு ஜாப் ஒரு டைப்பிஸ்டே வச்சுக்கோங்க ஆஃபீஸில், அப்போ டைப்பிஸ்டும் போது எனக்கு வந்து நான் வந்து ஒர்க்கராக இருந்தது தான் நான் ஓனர் ஆனேன். அப்போ வந்து நான் எனக்கு தெரியும் அது ஒரு டைப்பிஸ்ட்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ ஒரு டைப்பிஸ்ட் இன்ட்ரிவ் வைக்கும்போது நான் டாக்குமெண்ட்டை ரெண்டு கொடுப்போம், அவர் அதை எப்படி டைப் அடிக்கிறாரு, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு, மிஸ்டேக் இருக்கா இல்லையா, அப்போ அதை அதை வச்சு நாங்கள் அவங்கள வந்து இது பண்ணி. நான் ஒர்க்கராக வந்து ஓனராக இருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸி. ஸோ எல்லா ஸ்டேஜும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் மெயின். உங்கள் அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸும் கூட இல்லையா? கண்டிப்பாக பிளஸ்ஸிங். ஸோ நீங்கள் வந்தப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் இல்லை, நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அச்சீவ் பண்ணல, ஒன்றும் ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு கேரேஜ் நிறைய மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆசை இருக்கு. ஆமா. ஸோ உங்க எல்லா ஃபியூச்சர் பிளான்ஸும் ஐடியாஸும் வந்து கடவுள் ஆசீர்வாதினாலையும் எங்க ப்ரேயர்ஸ்னாலையும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா எல்லாம் நிறைவேறணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஆக்சுவலி இட்ஸ் சோ நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ சோ மச். எவ்வளோ விஷயம் சொன்னாலும் அவர் முக்கியமா சொன்னது கஸ்டமர்ஸை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா வச்சிருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்றது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஐ ஹோப் இட்ஸ் ஆல் யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐகான்ஸ் ஆஃப் அரேபியாஸ். தேங்க்யூ.